हाय फ्रेंड्स எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்க எலக்ட்ரிக்கல் ட்ரிக்ஸ் தமிழ் சேனல். இந்த சேனல் மூலமா நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் வீட்ல இருக்கிற மின் சாதன பொருட்களை வந்து எப்படி வந்து சர்வீஸ் பண்றது அப்படிங்கறது வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோல வந்து ஒரு வாஷிங் மிஷின், இந்த வாஷிங் மிஷின் வந்து கெல்வினேட்டர். இந்த வாஷிங் மிஷினோட ட்ரெயின் ஓஸ் இருக்குது இல்லைங்களா, வேஸ்ட் தண்ணி வெளிவரக்கூடிய இந்த பைப்பு. இந்த பைப்பு வந்து போயிடுச்சு, அதாவது பார்த்தீங்கனாலே தெரியும், எலி கடிச்சு போயிருச்சு. இந்த பைப்பு கட்டாயிருக்கிறது தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா பேர்த்து வீட்டில் எலி தொல்லைகள் இருந்தாலும் போகும், அல்லது ரொம்ப நாள் ஆனாலும் இந்த ஓஸ் வந்து நல்லா இத்து போய் இதாயிரும். அந்த ஓஸை வந்து எப்படி மாத்திரன்னு பார்க்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சின்ன வேலைக்காக இந்த வாஷிங் மிஷினை ஒரு ஆட்டோவோ டெம்போவோ பிடிச்சி நீங்கள் வெளியூருக்கு, அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கொண்டு போக முடியாது. அவங்க வந்து, அதாவது இந்த சர்வீஸ் ஆளுங்க வந்து சர்வீஸ் பண்ணாலும் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாகும். அதனால் இந்த டியூப்பை வந்து நம்ம வீட்டிலே வந்து மாற்றிக்கலாம். இது வந்து இது இருக்கிற எல்லா வாஷிங் மிஷின்களுக்கும் இந்த டியூப்பை வந்து ஒரே சைஸ் தான், மேக்ஸிமம் ஒரே சைஸ் தான் வரும். மீறி போனால் கொஞ்சம் அளவு மாறும். அதை வந்து உள்ளே நல்லா இப்படி வச்சு டைட்டாக அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு க்ளூ மாதிரி போட்டிருப்பாங்க, பார்த்து தெரியும், எல்லோ கலரில் தெரியும், க்ளூ மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த க்ளூ வந்து ரிமூவ் ரொம்ப நாளாக கெட்டியாக பிடிச்சிட்ருக்கோம், அதை ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த ஓசை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு உங்கள் வீட்டில் இருக்கிற கத்தியே போதும். அந்த கத்தி எடுத்து லேசாக இது பண்ணணும். இந்த மாதிரி கத்தி, இந்த கத்தி எடுத்து லேசாக இங்கே வந்து அறுத்துடலாம். அதாவது இந்த உள்ளே இருக்கிற இந்த ஒயிட் கலர் இந்த ஓஸுக்கு வந்து அடிபடாமல் இந்த மேலால் இருக்கிற இந்த ஓஸ் மட்டும் நம்ம வந்து அறுக்கலாம். உங்களுக்கு அறுத்தம்னா இப்படி தான் அறுக்க முடியும், பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி அறுத்துட்டு இதை வந்து இந்த கத்தியிலேயே வந்து இப்படி லேசாக உள்ளே விட்டு இப்படி நெம்புனீங்கன்னா அந்த பசை வந்து விட்டுரும், அந்த க்ளூ வந்து விட்டுரும். விட்டதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக ஒரு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு க்ளூ வந்து விட்டதுக்கப்புறம் இது லேசாக வந்து இப்படி எடுத்துடலாம். இது வந்து வேஸ்ட், பார்த்தீங்கன்னா தெரியும், எலி கொறிச்சிருக்குது, ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஓஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து லேசாக இந்த கத்தியில் வச்சு சுரண்டிக்கலாம். ஏன்னா அந்த பழைய பசையெல்லாம் இருக்கும், அது போகிறக்கு வந்து கத்தியில் வச்சு லேசாக சுரண்டிக்கலாம். ஃபுல்லாக டார்க்காக சுரண்டாதீங்க, அதாவது ரொம்ப சுரண்டாதீங்க. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் வந்து தேஞ்சிருச்சுன்னா நம்ம புது ஓஸ் போடும்போது கிரிப் இல்லாமல் போயிடும். அதனால் லேசாக தேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேய்ச்சிக்குங்க. தேய்ச்சிட்டு தேய்ப்பதற்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு இதே மாதிரி ஓஸ், இந்த மாதிரியே ஓஸை கொண்டு போய் கொடுத்தாலுமே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுற கடையில் வந்து கொடுத்தா கிடைக்கும். இந்த ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாயிலேருந்து 80 ரூபாக்குள்ளே தான் வரும், 50 to 80 தான் வரும் இந்த ஓஸ். மேக்ஸிமம் இந்த ஓஸ் கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா எல்லா வாஷிங் மிஷினுக்கும் ஒரே சைஸ் தான் வரும். அதனால் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே உங்களுக்கு சைஸ் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னா இது வந்து கொண்டு போயே நீங்கள் வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் செகண்ட் ஹேண்டு வாங்கிக்கோங்க. இது வந்து ஓஸ் தான், புதுசே வாங்கிக்கலாம், 50 to 80 வரும். அதுவும் இல்லைன்னா செகண்ட் ஹேண்டு கிடைக்கும், வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஓஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கெல்வினேட்டர் மிஷினு, 6 kg பிடிக்கிற மாதிரி. ஆனால் நான் வாங்கியிருக்கிற எனக்கு கிடைச்ச ஓஸ் பார்த்தீங்கன்னா இந்த தான், இந்த வேர்ட்ஃபுல் கம்பெனியோடது. இது வந்து எம்ஆர்பி வந்து 205 போட்டிருக்காங்க, இருந்தால் இது வந்து கம்மி தான். இப்போ வந்து இதை வந்து
பிரிச்சுக்கலாம். ஓகே, பிரிக்கும்போது பார்த்து பிரிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த வந்து ஓஸு, ட்ரைன் ஓஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மேல் சைடு, மேல் சைடு பார்த்தீங்கனாலே இந்த சின்ன ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பான். இது வந்து நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற இதில் வந்து மாட்டிக்கிறதுக்காக கொடுத்துருப்பான். இதோட ஆப்போசிட் சைடு தான், ஆப்போசிட் சைடு தான் நீங்கள் வந்து மாட்டணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த ஓஸு. இது வந்து ஏன் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து, அதாவது இந்த டோரை வந்து கல்ட்ரலேருந்து நான் வீடியோ போடலைன்னா, ஒவ்வொரு வாஷிங் மிஷினுமே ஒவ்வொரு மாதிரி டோர் செட்டப்பாக இருக்கும். அதை நீங்கள் வந்து கழட்டிக்கலாம், கழட்டிட்டு நீங்கள் வந்து இது மாட்டலாம். ஓகே, இந்த ஒயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஒயர்ஸ் எல்லாம் கட் ஆகிடக்கூடாது. இப்போ வந்து இந்த ஓஸ் இருக்குது, இந்த ஓஸையும் உள்ளே க்ளீன் பண்ணிக்கங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு போடுற க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஃபிக்யூக்கு, ஃபெஃபிஸ்டிக்கு, அனபாண்டு எது வேணாலும் போடலாம். மேக்ஸிமம் வந்து இதில் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஒரு ஃபெஃபிகால் அந்த டைப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வீட்டில் பெரும்பாலும் அது மாதிரியான இருக்காது. அதுக்கு வந்து நம்ம 5 ரூபாயில் இருக்கிற ஃபெஃபிக்யூக்கே போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஓஸ் வந்து நின்றுடும், அதாவது இப்படி உள்ளே இது பண்ணாலே நின்றுடும். இருந்தாலும் நம்ம கிரிப்பாக இருக்கிறதுக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு க்ளூ பயன்படுத்துகிறோம். நான் பயன்படுத்துகிற க்ளூ பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி சொல்யூஷன், பிவிசி சொல்யூஷன் தான் நான் வந்து பயன்படுத்துகிறேன். ஓகே, இப்போ வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த க்ளூவை வந்து நான் இங்கேயும் அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ஓஸோட உள் சைடுலேயும் நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து கீழ்ப்புறமாக விட்டுட்டேன், அதாவது வாஷிங் மிஷினோட கீழ்ப்புறமாக இந்த ஓஸை விட்டுட்டு இந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்கு காயறக்குள்ளே. இதை நீங்கள் வந்து எடுத்து உள்ளே இப்படி வந்து அட்டாச் பண்ணணும். இதை வந்து கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்கும். இதை வந்து நல்லா கிரிப்பாக வந்து பிடிச்சிட்டு நீங்கள் உள்ளே தள்ளினீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக உள்ளே போய் உட்காரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வச்சுட்டு நல்லா உள்ள அழுத்தணும். உள்ளே அழுத்திட்டு ஒரு ஃபியூ செகண்ட், ஒரு 10 செகண்ட் வந்து இது நல்லா இப்படி வந்து பிடிச்சிக்குங்க. பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ளூ வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்படி பிடிச்சிட்டும் கூட நீங்கள் வந்து இது மேலே வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இது வந்து நல்லா அப்ளை ஆயிடுச்சு. கொஞ்சம் கிரிப்பாக ஒரு நிமிஷம் வரைக்குமே பிடிச்சிக்கலாம், தப்பே இல்லை. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டிடுச்சு. இவ்வளோதான் சிம்பிளான ஒர்க் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் க்ளூ வந்து அப்ளை பண்ணிடலாம். இதை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியான வேலை தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.